இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம அஜிங்க்ய ரஹானேக்கும் பத்திரனாக்கும் இன்ஜுரி ஆகிடுச்சுல. ஸோ இவங்க வந்து மும்பைக்கு கூட விளாடும் போது வருவாங்களா, இல்லை பிளேயிங்கில் ஒன்று இருக்குவாங்களா மாட்டாங்களா, ஸோ ரெக்கார்டுக்கு எத்தனை நாள் ஆகும், அதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பத்திரனோட இன்ஜுரி அப்டேட் பார்ப்போம். பத்திரனாக்கு பொறுத்த வரைக்கும் அஜிங்க்ய ரஹானே கம்பேர் பண்ணும்போது பத்திரனா கொஞ்சம் மோசமான இன்ஜுரி தான் சொல்லுவேன். ரெக்கவர் ஆகிறதுக்கு மினிமம் 2 வாரத்துக்குள்ளும் 3 வாரம் கூட ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் அப்போ நடக்கிற மேட்சஸ் அதிகமாக மிஸ் பண்ண சான்சஸ் இருக்கும் கைஸ். ஸோ என்ன இன்ஜுரின்னு பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. ஸோ இது வந்து கிரேட் 1 இன்ஜுரி கைஸ். ஸோ இவருக்கு வந்து கிரேட் 2 கிரேட் 3லாம் இல்லை, இப்போ கிரேட் 1னால் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த இன்ஜுரி எப்படி ஆச்சுன்னா, அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் கூட கேட்ச் பிடிச்சார் இல்லை கைஸ், அப்போ டைவ் அடித்து ஒரு கேட்சை பிடிக்கும்போது அப்போ தான் ஆயிருக்கும். ஸோ இது வந்து கால் தொட இருக்குல்ல கைஸ், அங்கே தான் வந்து பிடிச்சிருக்கும், இல்லைனா ஏதோ கிராக் ஆட்டம் ஆயிருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் இன்ஜுரி இருக்குது. ஸோ ஃபுல்லி ரெக்கவர் ஆகிட்டு மேட்சஸ் விளாட சான்சஸ் இருக்கும் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து அஜிங்க்ய ரஹானேயோட இன்ஜுரி பார்ப்போம். அஜிங்க்ய ரஹானேயை பொறுத்த வரைக்கும் என்ன இன்ஜுரின் பார்த்தியா, ஸ்பெயின் இன்னஸ் காஃப்னு தான் சொல்லலாம். என்னதுன்னா கால் விரல்கள் இருக்குல்ல, அதில் இருக்க பாதம் முட்டி இருந்து அதில் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு கைஸ். ஸோ இவர் வந்து இந்த மேக்ஸிமம் ரெக்கவர் ஆகிட்டார், அன்றைக்கே ரெக்கவர் ஆகிட்டார், பேட்டிங் ஏன் வரலனா. ஸோ மினிமம் ஒரு பிளேயர் ரெஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னா அவர் வந்து ஃபீல்டில் வந்திருக்கணும், இல்லைனா 5 ஓவர் இருக்கிற மாதிரி 5 விக்கெட் விழுந்திருக்கும் ஆப்போனண்ட்டில், அது மாதிரி கணக்கு இது மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு பர்டிகுலர் அதை பற்றி தெரில, அதனால தான் அந்த லாஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங் வரல கைஸ். ஸோ இல்லைனா ஒரு அஜிங்க்ய ரஹானே வந்திருப்பார் முன்னாடியே டேரி மிச்சலுக்கு முன்னாடி. ஸோ எப்படியும் இவர் தான் ரொம்ப கீ பிளேயராக இருப்பார் பத்திரனாவோட. ஏன்னு சொல்லிட்டா மும்பையோட கேப்டன் பண்ணியிருக்க, ரஞ்சியில் கேப்டன் பண்ணியிருந்தார், ஹோம் கிரவுண்ட் வேறு. ஸோ எப்பயுமே நம்ம மும்பை கிரவுண்ட்னால் இவர் கம்பல்சரி இருக்கணும் கைஸ். ஸோ மேக்ஸிமம் இவர் தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ரன்ஸ் அடித்து கொடுக்க சான்சஸ் இருக்கும். ஸோ ஏன்னா ஓப்பனர்ஸ் 2 பேருக்கும் அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, இவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஸோ இவர் இருக்கிறது மஸ்ட்டு கம்பல்சரியாக இருக்கும். ஸோ மஸ்ட்டாக அஜிங்க்ய ரஹானே இருப்பார், பத்திரனா மிஸ்ஸஸ் சான்சஸ் அதிகம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மிச்சப்படி தான் பை.